இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. 24th September பிக் பாஸ் மார்னிங் மசாலா வீடியோல என்னவெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவோட ஸ்டார்டிங்ல கேர்ள்ஸ் பெட்ரூமா காமிக்கிறாங்க. அங்க ஐஸ்வர்யா தூங்கி எழுந்துட்டாங்க போல. அர தூக்கத்திலேயே மைக் பேட்டரியை சேஞ்ச் பண்ண கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா. அடுத்த ஃப்ரேம்ல பாத்ரூம் அறியாவை காமிக்கிறாங்க. அங்க விஜயலட்சுமி மட்டும் தனியா பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா விஜயலட்சுமி பிரஷ் பண்ணிட்டு இருக்கிறதையே காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல திரும்பவும் கேர்ள்ஸ் பெட்ரூமா காமிக்கிறாங்க. மைக் பேட்டரியை சேஞ்ச் பண்ணிட்டு வந்த ஐஸ்வர்யா திரும்பவும் பெட்ல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல ஜனனியை காமிக்கிறாங்க. அவங்களும் தூங்கி எழுந்துட்டாங்க போல. பிரஷ் பண்றதுக்காக பாத்ரூம் ஏரியாக்குள்ள போறாங்க ஜனனி. அடுத்த ஃப்ரேம்ல ரித்விகாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஆல்ரெடி பிரஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க போல. லைட்டா மேக்கப் போட்டுட்டு கிச்சன் ஏரியாக்கு வராங்க ரித்விகா. அப்புறம் எல்லோருக்கும் காஃபி போடுறதுக்காக ரித்விகா பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரஷ் பண்ணி முடிச்சிட்டு உள்ள வந்த விஜயலட்சுமி ரித்விகாவை பார்த்து ஹெல்ப் ஏதாச்சும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ரித்விகாவும் ஹெல்ப் எல்லாம் எதுவும் வேணாம், உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே விஜயலட்சுமியும் காஃபி வேணும் அப்படின்ற மாதிரி ரித்விகாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல கேர்ள்ஸ் பெட்ரூம் காமிக்கிறாங்க. அங்க ஐஸ்வர்யா நல்லா குறட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா தூங்கிட்டு இருக்கிறத கவனிச்ச பிக் பாஸ் வந்துட்டு உடனே நாய் குளிக்கிற சவுண்ட பிளே பண்றாரு. நாய் குளிக்கிற சவுண்ட் கேட்டதும் ஐஸ்வர்யா பெட்டை விட்டு எழுந்து அற தூக்கத்திலேயே பாத்ரூம் ஏரியாக்குள்ள போயிடுறாங்க. அடுத்த ஃப்ரேம்ல விஜயலட்சுமியை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு டம்ளர்ல ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு இருக்காங்க. வாட்டர் குடிச்சு முடிச்சதும் பெட்ரூம்குள்ள போய் ஒரு ஃபேன் எடுத்துக்கிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண பாத்ரூம் ஏரியாக்குள்ள போயிடுறாங்க விஜயலட்சுமி. அடுத்த ஃப்ரேம்ல கிச்சன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க ஜனனி பிக் பாஸ் கேமராவை பார்த்து எல்லோருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் ஏவி போடுங்க பிளீஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜனனியும் விஜயலட்சுமியும் ரித்விகா காஃபி போடுறதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ரித்விகாவும் மும்முரமா காஃபி போட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல பாத்ரூம் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க ஐஸ்வர்யா வந்துட்டு பிரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா பாட்டு பாடிக்கிட்டு ஃபேஸ்ல ஏதோ கிரீமை தடவி மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த ஃப்ரேம்ல கிச்சன் ஏரியாவை காமிக்கிறாங்க. அங்க விஜயலட்சுமி ரித்விகா மற்றும் ஜனனி இவங்க மூணு பேரும் நேத்து ரம்யாவும் வைஷ்ணவியும் உள்ள வந்துட்டு போனதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நைட் டாஸ்க் வந்துட்டு 12 மணி வரைக்கும் நடந்திருக்கு போல. அதனால ஹவுஸ்மேன்ஸ் யாருமே சரியா தூங்கல. நேத்து நைட் டாஸ்க்ல ஜனனியும் மும்தாஜா மென்ஷன் பண்ணி ரித்விகாட்ட அவங்க அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு புலம்பி இருப்பாங்க போல. அதை இப்போ மென்ஷன் பண்ணி ரித்விகா ஜனனியை பார்த்து நேத்து நைட்டு நிறைய விஷயங்களை ஓபனா சொல்லிட்ட, கூடவே தாடி பாலாஜி அண்ணாவையும் கோத்து விட்டுட்ட அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஜனனியும் ரித்விகாவை பார்த்து இல்ல இல்ல மும்தாஜி மேம என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்காங்க, தாடி பாலாஜி அண்ணா புறம் பேசுறது மும்தாஜிக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் மும்தாஜி மேடம் வந்துட்டு வயசுக்கு மரியாதை கொடுங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஜனனி ரித்விகாட்டையும் விஜயலட்சுமியிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நேத்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள வந்த வைஷ்ணவியும் ரம்யாவும் மும்தாஜ் தன்னோட ரசிகர்களை சந்திச்சதை பத்தி லைட்டா ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அதை மென்ஷன் பண்ணி இப்போ ஜனனி வந்துட்டு மும்தாஜும் வைஷ்ணவியும் நேத்து மீட் பண்ணிருப்பாங்களோனு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரித்விகாவும் காஃபி போட்டு முடிச்சிட்டு ஜனனிக்கு ஒரு கப்ல ஊத்தி கொடுக்குறாங்க. ஜனனியும் காஃபி எடுத்துட்டு போய் சோஃபால உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜனனி ரித்விகாவை பார்த்து காலையில என்ன சமையல் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ரித்விகா வந்துட்டு மாவருக்கு இட்லி சுட்டுட்டு தக்காளி சட்னி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரித்விகாவும் விஜயலட்சுமியும் ஒரு கப்புல காஃபி எடுத்துக்கிட்டு ஜனனி பக்கத்துல வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ விஜயலட்சுமி வந்துட்டு கோலமாவு டாஸ்க மென்ஷன் பண்ணி யஷிகா என் கையை பிடிச்சி கரகரகரன்னு சுத்திக்கிட்டு இருக்கா, எவ்வளவுமே எனக்கு ஹெல்ப் பண்ண வரல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே ஜனனியும் ரித்விகாவும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யாவும் பிரஸ் பண்ணி முடிச்சிட்டு லிவிங் ஏரியாக்குள்ள வராங்க. அப்போ ஜனனி ரித்விகா மற்றும் விஜயலட்சுமி இவங்க மூணு பேரும் சேர்ந்து நேத்து நைட்டு நடந்த டாஸ்க்ல ஐஸ்வர்யா பண்ணதை பத்தி காமெடியா சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா நேத்து நடந்த டாஸ்க்ல ஐஸ்வர்யாக்கு அன்னியன் கேரக்டர் கொடுத்திருக்காங்க போல. ஐஸ்வர்யாவும் செம்மையா நடிச்சிருப்பாங்க போல. அதை இப்போ மென்ஷன் பண்ணி எல்லோரும் ஐஸ்வர்யாவை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு லூஸ் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்களும் நேத்து நைட்டு நடந்த டாஸ்க மென்ஷன் பண்ணி அது என்ன படம் இது என்ன படம் படத்துல யார் ஹீரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா வாண்டடா நான் வெசல் வாஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கிளாஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ரித்விகாவும் இட்லி சுடுறதுக்காக மாவெல்லாம் கரைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரித்விகா ஐஸ்வர்யாவை பார்த்து இட்லி ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஐஸ்வர்யாவும் ஓகே சொல்லிடுறாங்க. ரித்விகாவும் இட்லி தட்டுல மாவு எடுத்து ஊத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யாவும் லூசு மாதிரி ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு பாத்திரம் கிளாஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறதையே ரொம்ப நேரமா கமிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜனனி வந்துட்டு இந்த வாரத்தோட தலைவர் யாரு ரித்விகா தானே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே ரித்விகாவும் நான்லாம் இல்ல விஜய் தான் இந்த வாரத்தோட தலைவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யாவும் விஜய் தான் இந்த வாரத்தோட தலைவர், தலைவர் வாழ்க தலைவர் வாழ்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் ஐஸ்வர்யா விஜயலட்சுமியை கூப்பிட்டு எனக்கு கிளாமரான டிரெஸ் வேணும் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜனனி ரித்விகாவை பார்த்து நேத்து வைஷ்ணவியும் ரம்யாவும் வந்துட்டு போனாங்கல்ல
அதே மாதிரி இன்னைக்கும் கெஸ்ட் வருவாங்கல்ல, கண்டிப்பா பிக் பாஸ் இந்த 5 டேஸ்க்கும் ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பாருன்னு ஜனனி ரித்விகாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ரித்விகா வந்துட்டு லிவிங் ஏரியா கிச்சன் ஏரியா ஃபுல்லா குப்பையா இருக்கு, கூட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு இருந்த ஐஸ்வர்யா வந்துட்டு நேத்தே கூட்டியாச்சு, நல்லா கிளீனா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜனனியும் விஜயலட்சுமியும் லிவிங் ஏரியா ஃபுல்லா கூட்டி பறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டி பறிக்கிட்டு இருக்கிறதையே ரொம்ப நேரமா காமிச்சிட்டு இருக்காங்க. ரித்விகாவும் தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா இன்னமும் பாட்டு பாடிக்கிட்டு பாத்திரம் கிளாஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட மார்னிங் மசாலா வீடியோவை முடிச்சுட்டாங்க விஜய் டிவி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.